முயன்றால் முடியாதில்லை மீரா விட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை. வணக்கம் மீரா, நீங்கள் எக்ஸாம் தமிச்சால் நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி பேச்சுலர் ஆஃப் மாஸ் மீடியா, அதாவது இந்த கோர்ஸை வந்து பார்த்தா பிஎம்எம் அப்படிங்கிற வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்ஸோட டீட்டெயில் தான், அதாவது கோர்ஸ் பொறுத்தவரை என்னென்ன டாப்பிக்லாம் வரும், இந்த கோர்ஸ் எது ரெலவெண்ட்டான கோர்ஸ், கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா எந்த இண்டஸ்ட்ரியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இது ரெலவெண்ட்டான காலேஜெலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயில் தான் இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தோம்னா முக்கியமாக ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நல்ல ஒரு ஜாப் பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது மீடியா லைன் ரெலவெண்ட்டாக ஏதாவது ஒரு நல்ல ஜாப்புக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பிஎம்எம் இந்த கோர்ஸோட டீட்டெயில் ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இந்த கோர்ஸ் எது ரெலவெண்ட்டானது அப்படின்னு பார்த்தா கம்யூனிகேஷன் மீடியா ரெலவெண்ட்டானது. கம்யூனிகேஷன் மீடியா அப்படின்னு எடுத்துகிட்டு நமக்கு எது வேணாலும் சொல்லலாம், ஒரு டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியிலேருந்து அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தா ஒரு ரேடியோ சொல்லலாம். இப்போலாம் வந்து பார்த்தோம்னா நிறைய சோசியல் மீடியாலாம் வந்துருச்சு நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு இன்டர்நெட் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஒரு வந்து பார்த்தா நியூஸ் பேப்பர் வந்து சொல்லலாம். இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் மீடியா ரெலவெண்ட்டான ஒரு கோர்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தா மூணு டாப்பிக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஒன்று வந்து பார்த்தா ஜேர்னலிசம், அதாவது ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், இந்த மாதிரியான டாபிக் அடுத்து வந்து பார்த்தா கன்சியூமர் பிஹேவியர் ரெலவெண்ட்டான ஒரு பேப்பர், பிராண்ட் பில்டிங் ரெலவெண்ட்டான பேப்பர், காப்பி ரைட்டிங் ரெலவெண்ட்டான பேப்பர் வரும் உங்களுக்கு, ரிப்போர்ட்டிங் ரெலவெண்ட்டான பேப்பர், எடிட்டிங் ரெலவெண்ட்டான பேப்பர், ஜேர்னலிசம் அண்டு பப்ளிக் ஒபீனியன் ரெலவெண்ட்டான பேப்பர், நியூஸ் பேப்பர் மேகசின் எப்படி மேக் பண்ணுறாங்க அது ரெலவெண்ட்டான ஒரு பேப்பர், ஏஜென்சி மேனேஜ்மெண்ட் ரெலவெண்ட்டான ஒரு பேப்பர் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்தியன் ரீஜனல் ஜேர்னலிசம்னா என்னது அந்த மாதிரியான ஒரு பேப்பர் வரும், பிராட்காஸ்ட் ஜேர்னலிசம்னா என்னது அந்த மாதிரியானது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ப்ரெஸ்ஸுக்குன்னு ஒரு லா இருக்குது, ஸோ அந்த மாதிரி ப்ரெஸ் லா அண்ட் எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பர் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நியூஸ் மீடியா மேனேஜ்மெண்ட் ரெலவெண்ட்டான ஒரு பேப்பர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இன்டர்நெட் அண்ட் இஸ்யூஸ் இன் சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு பேப்பர் வரும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நியூஸ் மீடியாவோட மேனேஜ்மெண்ட்டோட டைப்ஸ் பற்றி வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு சிலபஸ் வைஸாக வந்து பார்த்தா எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு பப்ளிக் ரிலேஷன் ரெலவெண்ட்டான டாபிக், அதாவது சோசியாலஜி சைக்காலஜி இந்த மாதிரியான டாப்பிக்கும் வருது உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜேர்னலிசம் ரெலவெண்ட்டான டாப்பிக்கும் வருது, இது மட்டும் இல்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட் ரெலவெண்ட்டான டாப்பிக்கும் வருது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஜேர்னலிசம் மாஸ்
கம்யூனிகேஷன், அட்வர்டைஸ்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் ரிலேஷன், இதை பற்றிலாம் ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலோ இல்லை டிவி இண்டஸ்ட்ரியோ இந்த மாதிரியான மீடியா லைன் ரெலவெண்ட்டாக ஏதாவது ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் குறிப்பிட்ட கோர்ஸ் தான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற எந்த எலிஜிபிளுமே இல்லை. நீங்கள் எந்த ஜாப்புக்கு போகிறீங்க, அதாவது நீங்கள் எந்த ஜாப் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்கில் இருந்தாவே ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா இதில் வந்து ப்ரொடியூசர் ஆகலாம், டேரக்டர் ஆகலாம், நீங்கள் வீடியோ எடிட்டர், ஆடியோ எடிட்டர், இது மட்டும் இல்லாமல் நிறைய பொசிஷன் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி எந்த பொசிஷனுக்கு போகிறீங்களோ அதில் வந்து உங்கள் நாலேஜை நல்லா டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் பொசிஷன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி வந்து பார்த்தா நீங்கள் இந்த கோர்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணிக்கணும், இந்த கோர்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் எதுவுமே இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டிஜிட்டல் மீடியாவில் ஏதாவது ஒரு ஜாப்புக்கு போகிறீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பற்றி ஒரு நல்ல நாலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த பொசிஷனுக்கு போகிறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிட்டாவே போதும். மற்றபடி இது ரெலவெண்ட்டாக ஏதாவது ஒரு யூஜி கோர்ஸ் முடிச்சாவே நிறைய கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு. பிஎல்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் இருக்குது. இந்த மாதிரியான வந்து பார்த்தோம்னா பேச்சுலர் ஆஃப் மாஸ் மீடியா இருக்குது உங்களுக்கு. ஃபோட்டோ ஜேர்னலிசம் ரெலவெண்ட்டாக நிறைய கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஜேர்னலிசம்க்கும் தனியாக கோர்ஸ் இருக்குது, மாஸ் கம்யூனிகேஷனுக்கும் தனியாக கோர்ஸ் இருக்குது, மல்டிமீடியா கோர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கோர்ஸில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபீல்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஃபீல்டில் வந்து உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு பொசிஷன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த ஃபீல்டெலாம் பொறுத்தவரையும் ஸ்டார்டிங்லேயே நல்ல சேலரி கிடைக்கும் அப்படின்னு நம்மளால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸ்டார்டிங்கில் ரொம்ப கம்மியான சேலரி தான் இருக்கும். உங்களோட ஸ்கில் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் நல்ல ஒரு சேலரி வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்சளவுக்கு நீங்கள் ரொம்ப அப்டேட்டடாக இருந்தீங்க அப்படின்னாவே இந்த மாதிரியான ஃபீல்டில் பெரிய லெவலில் கூட அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணப்போ எங்கெங்கே ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நியூஸ் பேப்பர் ரெலவெண்ட்டான கம்பெனியில், மேகசின் ரெலவெண்ட்டான கம்பெனி, மேகசின்லாம் வந்து பார்த்தா வீக்லி மந்த்லி இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது. அது வந்து பார்த்தா உங்கள் ஸ்கில் பேஸில் உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வரும் அப்படின்னா இங்கிலீஷ் ரெலவெண்ட்டான ஜாப் மேகசின் இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரெலவெண்ட்டான கம்பெனியில், சோசியல் மீடியா ஆப்பில் நிறைய சோசியல் மீடியா டிவைசஸ்லாம் இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துல கூட ஒரு நல்ல பொசிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா மீடியா ரெலவெண்ட்டான எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஜாப் வந்து உங்கள் ஸ்கிலுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னென்ன ஜாப் பொசிஷன் அப்படின்னு வந்து பார்த்தா ஜாப் பொசிஷன் அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தோம்னா அதாவது உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான ஜாப் பொசிஷனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு டேரக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது, சவுண்ட் இன்ஜினியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது, ப்ரொடியூசர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது, ஜேர்னலிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது, ஈவெண்ட் மேனேஜர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது, கண்டென்ட் ரைட்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது, நியூஸ் ஆங்கர், விஜேல்னா ஆர்ஜே அதாவது வீடியோ ஜாக்கி, ரேடியோ ஜாக்கி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பொசிஷன் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே உங்கள் ஸ்கில் பேஸில் மட்டும்தான் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் ஒரு டிகிரி, உங்களுக்கு ஒரு ஐடியா மட்டும் தான் தரும். மற்றபடி நீங்கள் எந்த ஃபீல்டில் வந்து உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டான ஒரு நல்ல ஜாப் பொசிஷன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதுக்கு ரெலவெண்ட்டான காலேஜ்லாம் தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்தா நிறைய காலேஜ் இருக்குது. ஒரு சில காலேஜோட லிஸ்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில், வேல்ஸ் யூனிவர்சிட்டியில், ஃபாத்திமா காலேஜ் மதுரையில், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சென்னையில், அடுத்து வந்து பார்த்தா விஸ்டம் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கோயம்புத்தூரில், இந்த மாதிரி நிறைய காலேஜில் வந்து பார்த்தா இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எந்த காலேஜ் கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான காலேஜில் என்ன மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேச்சுலர் ஆஃப் மாஸ் மீடியா அதாவது பிஎம்எம் இந்த கோர்ஸை பற்றி தெரிஞ்சிக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.